வணக்கம். நான் வந்து ரொம்ப நாளாக வீடியோவே நான் வந்து போடவே இல்லை, இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். அதாவது இன்றைக்கி நான் வீடியோ என்ன போடுறேன்னா, நான் என்னென்ன ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்கேன், அது வந்து எவ்வளோ நாங்கள் வந்து ரேட்டுக்கு தைக்கிறோம் அப்படின்றத தான் அந்த வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். அதாவது என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம முத முத பார்க்க போகிறது ஒரு மஞ்சள் கலர் சாரீக்கு க்ரீன் கலரில் செக்குடு போட்ட மாதிரி அந்த இதிலே சேரீயோடையே இருக்கிற மாதிரி பார்டர் வர மாதிரி இருக்கிற சேலைக்கு தான் நம்ம ப்ளவுஸ் பார்க்குறோம். இதுக்கு ப்ளவுஸ் வந்து சும்மா க்ரீன் கலரில் அந்த பார்டர் கலர்லேயே இருந்துச்சு, அதுக்கு லேஸ்லேயே வந்து டிசைன் பண்ண சொன்னாங்க. அதனால் நான் அதுலேயே வந்து சிம்பிளாக வீட்டை வந்து ஒரு டிசைன் வச்சு கொடுத்துருக்கேன். சிம்பிளாகவே போதும்னு சொன்னதுனால நம்ம சிம்பிளாக வச்சுருக்கோம். என்ன நம்மளோட கடையில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸே நான் வந்து 70 ரூபா தான் தையல் கூலி வாங்குகிறேன். லைனிங் ப்ளவுஸுக்கு 140 ரூபா வித் சேர்த்து லைனிங் துணி சார்ஜ் தனியாக மொத்தம் 180 ரூபா வாங்குகிறோம். இந்த லேஸுக்கெல்லாம் எவ்வளோ லேஸோ அதுக்குண்டான ரேட்டு மட்டும்தான் நான் வாங்குகிறேன், ஸ்டிச்சிங் சார்ஜ் கிடையாது. லேஸ் எத்தனை மீட்ரு செலவாகுதோ அதை கணக்கு பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து நம்ம கடையில் தையல் கூலி வாங்குகிறோம். நம்ம வந்து நம்ம கடையில் மற்ற கடையில் காட்டிலையும் நம்ம வந்து கம்மியாக இருக்கணுன்றக்காண்டி தான் அந்த மாதிரி செய்கிறோம். கைக்கும் கழுத்துக்கும் அதே போல் வந்து நான் லேஸ் வச்சுட்டேன், வச்சு இந்த சேலைக்கு இந்த சட்டை வந்து நல்லாயிருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து பார்க்க போகிற சேலை வந்து ஒரு மஞ்சள் கலரில் பார்டர் வந்து சிமெண்ட் கலரில் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் எம்ப்ராய்டரி, பார்டர் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி, அப்படியே ரன்னிங்லே தான் வருது. முந்தியும் அதே போல் தான் இருக்குது. இடையில வந்து ஆஷ் கலர்லேயும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பூ போட்டு கொடுத்துருக்காங்க, நல்ல ஷைனிங்கான சாரீ. இதுக்கும் அவங்க வந்து லேஸ்லேயே தான் டிசைன் கேட்டிருக்காங்க, அதனால் அதுக்காண்டி அதுக்கு கனெக்ட் பண்ணி நம்ம அதாவது சிம்பிளாகவும் இருக்கணும், விலையும் கம்மியாக இருக்கணும், ஆனால் சட்டையும் கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறதுனால நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்து நான் வந்து லேஸ் டிசைன் வச்சு கொடுத்துருவேன். அவங்களுக்கு எவ்வளோ ரேட்டு கேட்குறாங்களோ அதுக்கு தக்கன எவ்வளோ ரேட்டுக்குள்ளே நம்ம டிசைன் பண்ண முடியுமோ நான் அது கணக்கு பண்ணியே டிசைன் பண்ணியிருப்பேன். எல்லாமே அப்படி தான் நம்ம வந்து நம்ம கடையில் அவங்கள்ட்ட ரேட்டு இவ்வளோக்கு வேணும்னாங்கன்னா அதுக்கு அளவாக தான் நான் வந்து டிசைன் பண்ணி கொடுப்போம். இது வந்து நல்ல பேபி பிங்க் கலரு, பார்த்தா ஆஷ் கலரில் வந்து உங்களுக்கு பார்டர் வருது, எம்ப்ராய்டரியும் அந்த ஆஷ் கலரில் தான் இருக்குது. இதுக்கு வந்து நான் வந்து டிசைன் ஒன்றும் பண்ணலை, கை மட்டும் பொஃப் கை கேட்டாங்க, அதனால் கை மட்டும் பொஃப் கை வச்சுட்டு அதில் வந்து நல்லா அந்த கலர் அந்த பிங்க் கலர் வச்சோம்னா கொஞ்சம் எடுப்பாக இருக்கும்னு பிங்க் கலர் வச்சுருக்கேன். நெக்லேயும் வந்து லேஸ் கேட்டாங்கன்னா வைப்போம், இல்லாட்டி பைப்பிங் கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி நான் நெக்கில் வந்து எந்த டிசைனும் பண்ணாமல் இருக்கிறேன். நான் அவங்க வாங்குகிறப்ப என்ன கேட்குறாங்களோ அதை வச்சு கொடுத்துருவேன். அடுத்து வந்து இது ஒரு பிளாக் கலர், பிளாக் கலர் வந்து இது அது என்னது பட்டு சேரீக்கும் இந்த ப்ளவுஸ் போடுறாங்க, நார்மல் சேரீக்கும் இந்த ப்ளவுஸ் போடுறாங்க. இதுக்கு லைனிங் கொடுக்காமையும் தைக்கலாம், ஆனால் கொடுக்காமல் தைச்சா மேலே போனால் சுழு சுழுன்னு குத்துவோம், அதனால் நான் கண்டிப்பாக எல்லாருமே லைனிங் கொடுத்து தான் தைக்க சொல்லுவேன். நம்ம எப்பயுமே நெட்டு தையல் தான் போடுவோம், ஏன்னா அதை தான் பிரித்து விடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். அடுத்து வந்து இது ஒரு காட்டன் ப்ளவுஸு, இப்போ எல்லோரும் விரும்பி போடுறது விரும்பி கேட்குறது இந்த காட்டன் தான். இந்த காட்டன் ப்ளவுஸ் நம்ம கடையிலேயே எடுத்து அளவெடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துட்டு போனது, அளவெடுத்து நான் தைச்சி வச்சுருக்கேன். இந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா எல்லா சேரீக்குமே போடலாம், ப்ளூக்கு போடலாம், எல்லோவுக்கு போடலாம், ரெட் கலருக்கும் போடலாம், பிளாக் கலருக்கும் போட்டுக்கிறலாம், நல்லாயிருக்கும். இப்போ கொக்கி வைக்கணும்னா கொக்கி வச்சுருவோம், அங்கிட்டு வளைய வைக்கிற பக்கம் வி அடிக்க சொன்னாலும் வி அடிச்சு விட்ருவோம். இது வந்து பிளாக் கலர் ப்ளவுஸு, பிளாக் கலரும் அதே போல் சேம் எல்லா சாரீக்கும் கட்டுற மாதிரி தான் தைச்சிருக்காங்க. இது அடுத்து நம்ம பார்க்குறது இது வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸு, ஸ்கை ப்ளூ கலரு. இதுவுமே நம்ம கடையில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அப்படியே தைச்சது தான் இது. நம்ம எப்பயுமே எல்லா நார்மல் ப்ளவுஸ்னாலும் ஓவர்லாக் போடாமல் நாங்கள் வந்து கொடுக்கவே மாட்டோம். இது வந்து கோல்டன் கலரில் வேணும்னு சொல்லி கேட்டாங்க, ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி வேணுன்றதுனால இது ஃபுல் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் நான் வந்து அவங்க வேணும்னு கேட்டதுனால இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது க்ரீன் வித் ப்ளூ வர்ற மாதிரி ஷைனிங் இருக்கும். இது நம்ம வந்து வீடியோவில் பார்க்குறப்ப தான் வேறு கலராக இருக்குது, ஆனால் நேரில் பார்க்குறப்ப ப்ளூ வித் க்ரீன் இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து ஃபேன்சியாக கட்டணும், சாரீ ஒரு கலரு ப்ளவுஸ் ஒரு கலர் எல்லாத்துக்கும் போடுற மாதிரி தைச்சிருக்காங்க. இது வந்து மை ப்ளூ கலரு, இதில் வந்து மஞ்சள் கலரில் லெமன் மஞ்சளில் வந்து நான் வந்து பைப்பிங் கொடுக்க சொன்னாங்க. சாரீயில் லெமன் மஞ்சள் இருக்கிறதுனால அதுக்கு ரிலேட்டிவாகவே நான் வந்து எடுத்து பைப்பிங் வச்சுட்டேன். இந்த ப்ளூ கலருக்கு அந்த மஞ்சள் பைப்பிங் வந்து நல்ல லுக்காக அழகாக இருக்கும். அதை வேறு எந்த டிசைனுமே கொடுக்காமல் வெறும் பைப்பிங் மட்டும்தான். இந்த ப்ளூக்கும் வெறும் சாண்டல் கலர் கொடுக்க சொன்னதுனால சாண்டல், இது வந்து த்ரெட்டு பைப்பிங், அது வந்து நார்மல் நம்ம துணி பைப்பிங்.
ரெண்டுக்கும் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பைப்பிங் வச்சேன்னா ஒரு 20 ரூபா சேர்த்து வாங்கிடுவேன். ஒரு பட்டு சாரீக்குரிய ப்ளவுஸு, இது வந்து நான் அவங்க நார்மலாகவே வந்து பொஃப்கை வேணும், கொஞ்சம் லேஸ் டிசைன் மட்டும் கொடுக்கணுனால அதுக்காக அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தக்கன செஞ்சுருக்கோம். நான் வந்து கயிறில் வந்து மணி வைக்கல, அவங்களுக்கு வந்தோடனே மணி எந்த மாதிரி வேணும்னு செலக்ட் பண்ணிக்கிறட்டோன்றக்காண்டி மணி வைக்கல, இல்லாட்டி போ வச்சு கொடுத்துருவோம். எது வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அதாவது அளவு சட்டை இல்லைனாலும் கூட நான் வந்து அளவு எடுத்து தச்சு கொடுத்துருவேன். கரெக்டாக அவங்களுக்கு என்ன வேணுமோ எப்படி வேணுமோ பர்ஃபெக்டாக எப்படி கேட்குறாங்களோ அதே போல் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். அதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி. அதுவும் போக நம்ம இந்த மதுரை மாவட்டத்தில் திருமங்கலத்தில் இவ்வளோ கம்மியாக வந்து தையல் கூலி வந்து எங்கேயும் தைக்க மாட்டாங்க, நம்ம கடையில் தான் தைக்கிறோம். 70 ருபீஸ் தான் நான் வாங்குகிறேன் நார்மல் ப்ளவுஸ்க்கு. நார்மலுக்கு அப்புறம் பானுக்கு ஸ்டார் நெக்கு அந்த மாதிரி எந்த இதுக்குமே வந்து நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண மாட்டேன். லேஸ் வைக்க சொன்னாங்கன்னா லேஸுக்கு என்ன சார்ஜோ அதுக்கு மட்டும்தான் நான் வாங்குவேன். நம்ம கடையில் ப்ளவுஸ் மட்டும் இல்லாமல் பட்டு பாவாடை சட்டை, சுடிதார், லெஹங்கா, அதாவது குட்டி பிள்ளைகளுக்கு ஃப்ராகு, அதாவது பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாமே தைப்பேன். நான் வந்து ரெய்லி என்னென்னா தைக்கிறேனோ அந்த வீடியோவை வந்து நான் ரெய்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி, வணக்கம்.